పిచ్చిగా ఉంటుంది. చాలా టేస్ట్. நானா ஆடுலாம் ஓட்டு வரீங்க? இன்னைக்கு இந்த மூய் ஆட்டை பிரியாணி செய்ய போறேன்பா. ஒரு புளி பிடிக்கிறேன் இன்னைக்கு. நல்லா மூய் ஆட்டை இன்னைக்கு அப்படியே ஒரு அடிச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் இன்னைக்கு. நல்லா அப்படியே சும்மா லெக் பீஸா பிடிச்சிக்கிறேன் இன்னைக்கு. செம்மையா சமைக்கிறேன் இன்னைக்கு. நல்லா ஆட்டை பாக்குறவங்களாம் கடைசி பார்த்து பாத்துங்க. பிரியாணி ஆக போகுது, பிரியாணி ஆக போகுது. இன்னைக்கு வந்து நம்ம மூய் ஆட்டு பிரியாணி செய்ய போறோம். அம்மக்கலமா செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க பாக்கலாம். மாச்சி ஒரு ஸ்டீப் அடுப்பு பத்த சிறோம். அப்படியே முயசா அங்க அப்படியே கோடு போட்டு வேண்டியதான். மசாலா தான் இறங்கிறதுக்கு மஞ்சாத்தூள். அப்பதான் நல்லா மசாலாலாம் ஊறும். கருவேப்பிலை, இலை, பட்டை லவங்கம், சில்லி, ஆனிய டமாட்டோ, உப்பு எடுத்து, கல்லுப்பு, பெரிய மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, பட்டை,
10. மச்சி திருப்பி கொடு மச்சி அப்படியே பச்சி திருப்பி தட்ட போடுறா திருப்பி அது இது பண்ணலாம் அப்படியே அது கிடைக்கும் கேரண்டி வரும் அது கை நான் பிடிச்சிருக்கேன் ஆடு பிரியாணி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் சாப்பிட போகிறோம் கிச்சி அவங்க சேம டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் பா வா சூப்பர் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மாமா நீங்க சொல்லுமாமா இந்த பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாத்துருங்க அருமையா இருக்கு இந்த மாதிரி பிரியாணி தேடி போனா கூட கிடைக்காது வீட்லயே செஞ்சு பாருங்க
செம்ம டேஸ்ட் வாங்கியா குடம்தோட சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட் பிரியாணி செம்ம டேஸ்ட். We'll be right back.